రమాంజుదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తితరాని తృణాయ మేలే అస్మద్గురోర్భగవతో దైక సిద్ధో రామానుజస్య చరణో శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాస్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర చఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనా జావతీర్ణే కుమతి కలి విలాస సద్వాంత దిగ్మాభి సుజానే నిరవధి కరుణాద్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. நம் சம்பிரதாயத்துல ரகசிய திரயம் என்பதாக மூன்று ரகசிய மந்திரங்கள் பிரசித்தம். திருமந்திரம், துவய மந்திரம், சரமஸ்லோகம், இந்த மூன்றையுமே ஆச்சாரியன் உபதேசம் மூலமாக கேட்கணும். அதாவது சமாஸ்கிருதத்தில் ஆச்சாரியன் உபதேசம் சொல்லுவார். பிறகு காலக்ஷேபத்தில் இந்த மூன்றுடைய அர்த்தங்களையும் நாம் விசதமாக கேட்கணும். இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சால்தான் ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய சுரூபம் தெரியும், பரமாத்மாவுடைய சுரூபம் தெரியும், மோட்சங்கிறது நமக்கு பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறது தெரியும், கைங்கரியத்தினுடைய சுரூபம் தெரியும். அதனால அவனுக்கு மோட்சத்துல ஆசை பிறந்து மோட்சத்துக்கு உபாயமான சரணாகதியை செய்வான். அதனால இது ஸ்ரீ விஷ்ணுவனுக்கு முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மூன்று ரகசியத்தில் அடங்கி இருக்கு. திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து அப்படின்னு அருள் செய்வார்கள் ஆச்சாரியர்கள். ஜீவாத்மா திருமந்திரத்திலே பிறக்கிறான் அப்படின்னா ஜீவாத்மா யாரு என்ற ஞானம் அவருக்கு அதுல கிடைக்கும். திருமந்திரத்திலே துவயத்திலே வளர்ந்த அப்படிங்கிறபடினால மேலே இந்த ஜீவாத்மாவுக்கு பிராப்தியம் என்ன, உபாயம் என்ன, உபயோகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் துவயத்திலே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சர்மஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஒரு சரணாகதி பண்ணுவான், சர்மஸ்லோகம் சரணாகதி விதிக்கு. ஆனா ஜீவிஷ்ணுனாக பிறந்த நமக்கு அந்த ஜென்மம் சபலமாகணும்னா அதுக்கு இந்த மூன்று மந்திரங்கள், மூன்று ரகசியங்கள் நமக்கு உபயோகப்படும். அதனால உபதேசமாக வாங்கிக்கணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரமில்ல, நித்தியமே இந்த மூணு மந்திரத்தையும் ஜபம் பண்ணணும் என்ன ஒரு வழம் இருக்கு, என்ன ஒரு வழக்கம். அது சாஸ்திரம் சொல்றது காயத்ரி ஜபம் பண்ணி முடிஞ்ச உடனேயே மந்திரங்களுடைய ஜபம். அப்போ அர்த்தத்தோடு கூட அர்த்தானுசந்தானத்தோடு கூட இது ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணா அத்தனை விசேஷம் அப்படின்னு. ஆனா இத்தனை விசேஷமா இருக்கக்கூடிய இந்த ரகசிய திரயம் இதை பற்றி சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களில் சாய்த்திருக்க ரகசிய திரயத்தினுடைய அர்த்தங்களை காமிப்பதாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரந்தம். இது தவிர பல சில்லற ரகசிய கிரந்தங்கள்ல ரகசிய ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி கிரந்தயம் முதலானது, சாரசாரம் முதலான கிரந்தங்கள், இவர் அநேக கிரந்தங்கள்ல இந்த மூன்று ரகசியங்களுடைய அர்த்தங்களை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. அதெல்லாம் போறாது அப்படின்னு தமிழ் பிரபந்தத்துல இந்த மூன்றுடைய அர்த்தங்களை சுருக்கி பத்து பத்து பாசனங்கள்ல மூன்று பிரபந்தம், திருமந்திர சுருக்கு, துவய சுருக்கு, சரமஸ்லோக சுருக்கு, சுருக்குன்னா சங்கிரகம், சங்கிரகமாக இதனுடைய அர்த்தங்களை சாதிப்பதாக மூன்று பிரபந்தம் சாதிச்சிருக்க. ஒன்னு ஒன்று திருமந்திர சுருக்குள்ள பத்து பாசுரம், ஜெய சுருக்குள்ள பன்னிரெண்டு பாசுரம், சர்மஸ்லோக சுருக்குள்ள பதினொன்று பாசுரம், அப்படி அழகா அமைஞ்சிருக்கு. இது லோக ஹிதத்துக்காக, அதாவது பாசுரங்கள் மூலமாக
எம்பெருமானை அனுபவிக்க வேணும், கோபுரங்கள் மூலமாக ரகசியத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேணும்னு பாரிப்பு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு நன்கு உபயோகப்படும். தமிழ் துறையிலே வல்லவர்களுக்கெல்லாம் நன்கு உபயோகப்படும்படியாக இந்த பாசுரங்கள் மற்றவர்கள் கூட இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இந்த பாசுரங்கள் சொன்னாலே போதும், அனுசந்தானம் பண்ணாலே போதும், அவருக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் என்ன ஓரளவு புரியும், அந்த அர்த்தத்தோடு கூட ஜபம் பண்ண முடியும். எம்பெருமான் கிட்டே நிஷ்டனாக உபாய நிஷ்டையோடு கூட சுரூப நிஷ்டையோடு கூட அவனால் இருக்க முடியும் அப்படிங்கிறது பலன். அதனால இந்த மூன்று பிரபஞ்சத்தையும் குறிக்கிற மாதிரி இங்கே மூன்று திருநாமங்கள் 784, 785, 786 மூன்று திருநாமங்கள் மூல மந்திரார்த்த சங்கிராகி காதா கிருதி விசாரதா துவய மந்திரார்த்த சங்கிராகி காதா கரண தட்சிணா சரம ஸ்லோக சங்கிராகி காதா சங்கிரக கோவிதா அப்படின்னு. அதனால சங்கிராகி சுருக்கமாக அருளி செய்கிறவர், அவரே சுருக்கும் தான் பெயர் வச்சிருக்கார், திருமந்திர சுருக்கு ஜெய சுருக்கு அப்படின்னு தானே பெயர் சுவாமி தேசிகனே வச்சிருக்கார். ஆனால் சுருக்கமாக இருந்தா கூட எல்லா அர்த்தங்களையும் விடாமல் சாதிக்கிறார் அப்படிங்கறதுதான் இதுல விசேஷம். ஒண்ணு ஒண்ணுக்கும் அழகான ஒரு முன்னுரை சொல்லி முடிக்கும் போது முடிவுரையில மொத்த அர்த்தத்தையும் சுருக்கமாக ஒரு பாசுரத்துல சொல்லி நடுவில் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் கூட அர்த்தத்தை சாதிக்கிறார். ஒவ்வொரு பாசனத்திலையும் திருமந்திர சுருக்க ஆரம்பிக்கும் போது நாவலர் மறையினால் ஒன்றும் நலந்திகள் வரையொன்றோராது ஆவலிப்பு அழைக்குமோ பத்து அழுந்தி நின்று அலமருகின்றீர் தூவலம் புரியாம் ஒன்றில் துவக்கமாம் வண்ணம் ஒன்றால் காவலென்று அகரத்தவ்வாய் கருத்துற காண்பினீரே. முதல்ல திருமந்திரத்திலே பிரணவம் இருக்கு, அந்த பிரணவத்திலையும் ஆதியில முதல்ல அகாரம் இருக்கு, அந்த அகாரத்தினுடைய பொருளை சாதிக்கிறார். அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலையும் முதல் பாசுரத்திலே அகாரத்தினுடைய அர்த்தம், இரண்டாவது பாசுரத்திலே அகாரத்து மேல இருக்கக்கூடிய அந்த விபத்தி ஒன்று மறைஞ்சி இருக்கு அதனுடைய அர்த்தம், அடுத்த பாசுரத்திலே உக்காரத்தினுடைய அர்த்தம், அடுத்த பாசுரத்திலே மகாரத்தினுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் நமஹா அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம், அப்புறம் நார என்பதன் அர்த்தம், அயன என்பதன் அர்த்தம், நாராயணாய அப்படின்னு ஆய என்பதன் அர்த்தம், இதெல்லாம் ஒண்ணு ஒன்னும் ஒவ்வொரு பாசுரத்திலே வரக்கூடும். திருமந்திரம் மிக சிரேஷ்டமாக இருக்கிறபடினால அதுல ஒண்ணு ஒண்ணுக்கும் அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறபடினால எல்லாத்தையும் விடாம சாதிக்கிற கடைசியில மொத்தத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் சாதிக்கிற திருமந்திரத்தினுடைய பெருமையை யாராலும் பேச முடியாதான். சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியது, சகல எம்பெருமானுக்கும் உரிய மந்திரம், அதாவது ராமனுக்கு ஒரு மந்திரம் கிருஷ்ணனுக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு இல்லாம அப்படின்னு இருக்க மாதிரி அர்ச்சாமூர்த்தியில எல்லாருக்குமே திருமந்திரத்தினாலே திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் பல விதத்திலையும் சிரேஷ்டமான இதனுடைய அர்த்தத்தை சாதிக்கிறார். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சிக்காம இருக்கிறதே இந்த ஒரு வருத்தத்தோடு கூட சாதிக்கிறது அழகா தெரியும். அதுல நாவலர் மறை நாளொன்றும் நலந்திகள் மறையொன்று ஒவ்வாது ஆவரிப்பு அழைப்பு மோகத்து அழிந்து நின்று அலமருகின்ற நான்கு வேதத்தினுடைய சாரமும் பொழுந்து இருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் மோகத்திலே அழிந்து கிடந்து தவிக்கக்கூடிய ஜீவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தூ வளம் புரியாம் ஒன்று, வளம் புரி அப்படின்னா சங்கம், சங்க ஆகாரத்தில் இருக்கக்கூடிய பிரணவம், அதிலே அகாரம், அதிலே பெருமாள் காவல், அதாவது ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்காராம். அகாரத்தினுடைய அர்த்தம் காக்கும் கடவுள், காக்கும் கடவுள் கண்ணவீரா, அதான் அகாரத்தினுடைய அர்த்தம். அந்த அகாரத்தினுடைய அர்த்தத்தை நீர் கருத்துற காண்பினீரே, ரொம்ப மனசுல பதியுமாறு நீங்கள் அதை பாருங்கள், ரட்சகன்னு அர்த்தம் தெரியும்படி அகாரம் இருப்பதை பாருங்கள் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்துல சொல்லும் போதும் இந்த விஷயம் போய் தெரிஞ்சுக்காம இருக்கங்களே, சம்சாரத்துல மோகத்துல மாட்டிருந்து உழல்கிறீர்களே, இந்த விஷயத்தை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லா பாட்டுலையும் வரும். இலக்கமின் மயக்கம் தன்னால் எனக்கு யான் உரிய
அடக்கருத்து ஒன்றே கொண்டு கடுநரகு அடைந்து நின்றேன். விளக்கும் அவ்வெழுத்தின் ஆளாம் வேற்றுமை ஏற்றி வாங்கி துளக்கமில் அடிமை போன்று தூயராயு வாழ்வினீரே. ஏதோ ஒரு அஜானம், ஏதோ ஒரு பிரமத்தனாரே, எனக்கு நான் உரியன், நீ எம்பெருமானுக்கு உரியவன் அப்படிங்கிறது புரியாமல், நான் எனக்கே உரியவன், எனக்கு என்ன குறை, நான் சுதந்திரமா இருக்கேன், என் உடம்பு என்னுடைய வீடு எல்லாம் நான் சொன்னதை கேட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மோகம். இதை நினைச்சிட்டு கடைசியில என்ன ஆச்சுன்னா கடுநராக அடைந்து நின்று நரகத்துக்கு போய் நிக்கிறது. ஏன்னா இது ஒண்ணுமே வாஸ்தவத்துல கிடையாது. இங்கேயும் துக்கப்பட்டு மேலையும் துக்கப்பட்டு நிற்கிறீர்களே, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். பிரணவத்திலே அகாரத்து மேல ஆயா என்ற ஒரு விபத்து இருக்கு. எம்பெருமானுக்கே நான் சேஷன் அப்படின்னு சொல்லும் முடியாத அவனுக்கே அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. நீங்கள் உங்களை சேர்ந்தவர்கள், எம்பெருமானை சேர்ந்தவர்கள், எம்பெருமானுக்கே தாசனானவர்கள். ஆனால் புழக்கமில் அடிமை பூண்டு தூயராய் வாழ்ந்து நீரே, அப்படிப்பட்ட அடிமையை உணர்ந்து கொண்டு தூய்மையோடு கூட சுத்தமாக ஆனந்தமாக நீங்கள் வாழலாமே அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையுமே ஜீவனை கூப்பிட்டு ஜீவனை விழித்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஆனந்தமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள், உத்தமன் அடிமையான உயிர்நிலை உணர்ந்து நீரே அழகான வாழ்வை இங்கேயும் பெறுங்கள், மோட்சத்திலையும் சிறந்த வாழ்வை பெருந்து வாழுங்கள், பெற்று வாழுங்கள் அப்படின்னு சொல்லும்படியாக ஆச்சரியமான பாசுரங்கள். உயர்ந்தவர் உணர்ந்த வாற்றால் உவந்த குற்றேவன் எல்லாம் அயர்ந்து நீர் ஐம்புலன் கட்டு அடிமை பூண்டு அலமருகின்றேன். பயந்து இவை அனைத்தும் வேண்டும் பரமனார் நாம முன்பில் வியந்த பேரடிமை போற்றும் வேற்றுமையே. பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது புரியல அப்படின்னா பகவான் சீக்கிரங்கிறது புரியல. அப்ப என்ன ஆச்சு கேட்டா இந்திரிய சீக்கிரம் ஆயிடும். இந்திரியங்களுக்கு தாசன் தான், இந்திரியங்களுக்கு அறிவி படாம யாரும் இல்லையே. இப்ப இந்திரிய சீக்கிரம்னா அப்படி என்ன ஆகும்னா எவ கீக்கரன் சீக்கிரன் தான், எவ கீக்கரனுக்கு அடிமையா போய் நிற்பான், அவன் அடிச்சானா வாங்கிட்டு நிக்கணும் வேற இந்திரிய, அதெல்லாம் வேண்டாம். ஆராயணாய அப்படின்னு இருக்க அப்படின்னால உனக்கே நாம் ஆட்சியுவோம், எம்பெருமானுக்கே அடிமை பூண்டு ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்ற. இப்படி சுவாமி தேசிகன் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கடைசியிலே ஒன்பது பாசுரங்களிலே ஒன்பது அர்த்தங்கள் சொல்லி இருக்கோம். இதெல்லாம் அப்படியே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் மா நிதி கிடைக்காது, பெரிய புதையல் மாதிரி இது. இது எங்க ஆச்சாரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே சுருக்கி ஒன்பது அர்த்தமாக இங்க சொல்லியிருக்கோம். என் திசை பரவும் சீரோர் எங்களுக்கு இந்த இடத்தில் உண்டவாறு உரைப்பார் போல ஒன்பது பொருள் உரைத்தோம். ஒன்று நான் வரையோர் காக்கும் மாநிலி அனைத்தும் கண்டவர் உள்ளார் கருதுவார் காண்கிறாரே. அத்தையர்கள் சொல்லி கொடுத்த ஒன்பது அர்த்தங்களையும் அப்படியே சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பெரிய நிதியாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம், இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தியாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. மொத்தத்தையும் தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னு சொன்னானா அது ஏமாத்தன். ஏன்னா கண்டவர் வில்லார் வில்ல கருதுவார் காண்கிறாரே புரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எனக்கு பூர்த்தியா புரியல ஓரம்தான் புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா அவன் தான் சரியா புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்ல அவிஜாத்தம் விஜானதாம், விஜாத்தம் அவிஜானதாம், பகத்து கிரேசாராட்சம் பரம்பிரம்மாஸ்துமே ஹிருதி அப்படின்னா. அதாவது பிரம்மத்தை சொல்லும் போது அவிஜாத்தம் விஜானதாம், விஜாத்தம் அவிஜானதாம் சொல்றது. பிரம்மத்தை பூர்த்தியா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். என்னால பூர்த்தியா புரிஞ்சுக்க முடியல அந்த அளவு அவருடைய பெருமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவன் தான் சரியா புரிஞ்சுட்டுதானா இருக்கும். அதே போலதான் இந்த ரகசிய பிரேசாரம் கண்டவர் வில்லா அப்படின்னு சொன்னது இந்த அர்த்தங்கள் மொத்தத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் இதை வில்லா ஆனா விடமாட்டார்னு இருக்கும், வெளியிட மாட்டார்கள், செத்துன்னு சொல்ல மாட்டார்கள். இல்ல இதை போய் பறைசாட்டு இருக்கேன் ஒருத்தன் இவ்வளவுதான் அர்த்தம்பா அப்படின்னு சொன்னான் அப்படின்னா
அவன் காண்கிறான், அவன் சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை சொன்னது ரகசியத்திரைய சாரத்துக்கும் சொல்றார், அவிஜ்ஞாதம் விஜயானதாம் விஜயானம் அவிஜானதாம் ரகசியத்திரைசாராட்சம் பரம் பிரம்மாஸ்து மே ஸ்ருதி அப்படின்னு. அதுக்கு சின்ன இந்த ஸ்லோகம் வந்திருக்கு, இந்த பாசுரம் வந்திருக்கு என்பதாக சொல்லலாம். இப்படி திருவண்ணரசு இருக்கும், இதே மாதிரியே துவயச்சு இருக்கும். ஜெயமந்திரங்கிறது எப்படி வந்ததுங்கிறத முதல் பாசுரத்துல சொல்ற. திருமந்திரம் அப்படிங்கிறது வேத மந்திரம், இந்த மந்திரத்தை அப்படியே வேதம் எடுத்து சொல்லி இந்த மந்திரோபாசகா வைகுண்ட போனம் கமிஷ்டி அப்படின்னு இந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணா சீரியகுண்ட லோகம் போகலாம் அப்படின்னே எடுத்து சொல்றது. ஜெயமந்திரம் அப்படி இல்லை, ரெண்டு பாகம் இருக்கு, ரெண்டு தனித்தனியா இருக்கு வேதத்துல. எம்பெருமான் ஒரு சோழன் என்ன செய்தான், இதை ரெண்டையும் சேர்த்து பிராட்டிக்கு உபதேசம் பண்ணான். பிராட்டி கேட்டாராம், எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு. லோகஹிதத்துக்காக பிராட்டி கேட்டார், தனக்காக கேட்கல. இந்த சேதனர்களை எல்லாம் பார்த்து இவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, இவர்களுக்கு ஒரு நல்ல வழி வேண்டுங்கிறதுக்காக பிராட்டி தானே வியாஜமானது கேட்கிறார், தனக்கு சொன்னா எல்லாருக்கும் கிடைக்குமே அப்படின்னு. எம்பெருமான் உபநிடத்தில் இருக்கிற ரெண்டு வாக்கியங்கள், தனித்தனியா இருக்கிற வாக்கியங்களை சேர்த்து வச்சு ஒரு மந்திரமாக்கி அதை உபதேசம் பண்ணி இதை சொல்லி கொண்டிருந்தால் போரும் அப்படின்னு துவய மந்திரத்தை உபதேசம் பண்றார். ரெண்டு பாகம் இருக்கு, ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஆனால் அதுக்கு துவயம் அப்படின்னு பெயர். ஆஹா, அப்படி வந்த வேதத்திலிருந்து வந்த தாந்திரிக மந்திரம் அப்படின்னு சொல்லுவார். இத அது ஆச்சரியமான சரணாகதி மந்திரம். இது இன்னமுதில் பிறந்தாள் இதம் கேட்க உரைத்தவிதான் பொன்னருணால் மறை மௌலியில் பூண்ட இரண்டுரை மிக்கதனம் இதன தந்த மேதகத்தில் துண்ணு பொருள்கள் பத்தும் தொலையாநிதி ஆகின்றனவே. இதில் பத்து அர்த்தம் இருக்கு, எல்லாம் தொலையாநிதி சேர்த்து வைக்கணும், தொலைக்கூடாத அழியாத ஒரு நிதி. இன் அமுதில் பிறந்தால் இதன் கேட்க உரைத்தவினார், அமிர்தத்திலே வந்த அமுதில் வந்த பெண்ணமுதான பிராட்டியார் எனக்கு ஹிதத்தை சொல்லணும் என்று கேட்க பெருமாள் அருளை செய்தார் வேதத்திலிருந்து எடுத்து என்பதாக இந்த துவயமந்திரத்தினுடைய பெருமை. இதுல சீமன் நாராயண சரணம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இது ஒவ்வொரு பாசுரத்திலையும் முன்ன ஒன்னுடைய அர்த்தம் சாதிக்கிறார். ஸ்ரீ அப்படிங்கிற அர்த்தம் முதல் பாசுரத்துல, ஸ்ரீ மத் அப்படின்னு இருக்கக்கூடிய மத், அதாவது மதுக்குன்னு சொல்லுவோம், அதனுடைய அர்த்தம் இரண்டாவதுல நாராயண என்னுடைய அர்த்தம் மூணாவது பாசுரம், சரண அது நாலாவது பாசுரம், சரணம் அது அஞ்சாவது பாசுரம், பிரபத்தியே அப்படின்னு சொல்லும்போது ஆறு ஏழு இதெல்லாம் இதனுடைய அர்த்தங்கள். ஸ்ரீமதே நாராயண அப்படின்னு சொல்லும்போது அது அடுத்த எட்டாவது பாசுரத்துல, நாராயணாய ஆய என்பதனுடைய அர்த்தம் ஒன்பதாவது பாசுரத்திலே, நமஹா என்பதனுடைய அர்த்தம் பத்தாவது பாசுரத்திலே. ஆக பத்து அர்த்தங்கள், இதுக்கு பத்து பாசுரங்கள், இதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு பாகம் இப்படி இருப்பதாக துவயச்சிற்கு ஆச்சரியமாக இருக்கு. ஸ்ரீ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போதே பிராட்டிக்கு ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு அர்த்தங்கள் அங்கங்கே சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்க, ஸ்ரீயதே ஸ்ரேயதே ஸ்ருணாதி ஸ்ரீநாதி ஸ்ருணோதி ஸ்ராவயதி அப்படின்னு அதெல்லாம் சேர்த்து வச்சு முதல் பாசுரத்திலே அழகா சொல்றார். அருவருவானவை தன்னை அடைந்திட தான் அடைந்து பெருவுரை கேட்டவை கேட்பிட்டு அகற்றும் வினைவிலக்கி இருதலை அன்புதான் எமை சின்னடி சேர்ந்து அருளும் சேர்த்து அருளும் திருவுடனே திகழ் அப்படின்னு திருவுடனே திகழ்வார். அதாவது வேண்டுரை கேட்டு நீண்டவை கேட்பிட்டு நம்ம சொல்றதை கேட்கிறார் பிராட்டி, அதனால ஸ்ரீ. எம்பெருமானம் அதை சொல்லுகிறார், அதனால ஸ்ரீ. நம்மாலே அடையப்படுகிறார், அதனாலே ஸ்ரீ. எம்பெருமானை அடைந்து இருக்கிறார், அதனாலே அவர் ஸ்ரீ. நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார், அதனாலே ஸ்ரீ. நமக்கு பக்குவமான நிலையை கொடுக்கிறார், அதனாலே ஸ்ரீ. இப்படி சம்ஸ்கிருதத்தினப்படி ஆறு அர்த்தம் சொல்லலாம் ஸ்ரீ என்பதற்கு. இந்த ஆறு அர்த்தமும் இவர்கிட்ட பொருந்துற மாதிரி யாருக்கிட்டே இருந்தது, அந்த அளவு உயர்ந்ததாக இருக்கான். ஆனா இந்த நாமத்துக்கே தனிப்பெருமை, ஸ்ரீ தேவஜ நாம அப்படிங்கிற உங்க பெயருக்கே தனிப்பெருமை இருக்கே என்பதாக ஆளவந்தார் சாதிக்கிறார். ஆக இதனுடைய அர்த்தம் முதல் பாசுரத்தில் இப்படியாக எல்லா பதங்களுடைய அர்த்தத்தையும் அழகாக எடுத்து சொல்லி
தனதன்று இவையன தானண்ட நமரை கொன்னவெல்லாம் தனதென்றும் யான் என்றும் என்னுதலால் வரும் ஈரமெல்லாம் மனதொன்று நின்று நமையன்று அதே கொண்டு மாற்றுதலால் தனதன்றி ஒன்றும் இல்லா தனித்தாதே சதிர்த்தனே நமா என்னுடையது இல்லை அப்படின்னு அதனுடைய அர்த்தத்தை கடைசியில் சொல்றார். என்னுடையது எதுவுமே கிடையாது, எல்லாமே எம்பெருமானுடையது, எம்பெருமானத்தாகவே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இங்கே சொன்ன இந்த 10 அர்த்தங்களையும் சேர்த்து ஒரு பாசுரத்திலே கடைசியில் சொல்லும்போது சேர்க்கும் திருமகள் சேர்த்தியின் மண்ணுதல் சீர் பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரண் அதில் பற்றுதல் நம் நிலை நாம் பெறும் வேறு ஏற்கின்ற எல்லைகள் எல்லாம் கலை உறவு கலை அறவு எண்ணினவே அப்படின்னு 10 அர்த்தத்தையும் சேர்த்து ஒரு பாசுரத்திலே சொல்றார். சேர்க்கும் திருமகள் நம்மை திருமாற்றம் சேர்த்து வைக்கும் புருஷகாரமான பிராட்டி. இரண்டாவது சேர்த்தியில் மண்ணுதல் எப்பவும் இந்தமானே எப்பவும் சேர்ந்திருக்கக்கூடியவர் பிராட்டி ஸ்ரீ மதே அப்படின்னு. சீர் பெரியோர் ஏற்கும் குணங்கள் அப்படின்னு நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம். இலக்காம் வரியில் இணையடிகள் அப்படின்னு சரணா என்பதனுடைய அர்த்தம். பார்க்கும் சரண் அப்படிங்கிறது சரணா என்பதனுடைய அர்த்தம். பற்றுதல் அப்படின்னா நம் நிலை பிரபத்தியர் உத்தவங்களுடைய அர்த்தம். நாம் பெரும் பேரு அப்படின்னா அடுத்து சீமதே நாராயண அப்படின்னு அந்த அதனுடைய அர்த்தம். ஏற்கின்ற எல்லைகள் பாகவத கைங்கரியம் வரைக்கும் அது அந்த அர்த்தம் சொல்லும் என்பது. கலை அறவு நாமா இதில் கலை கிடையாது, இதில் இருக்கக்கூடிய தோஷங்களை கடைவது. இப்படி இந்த அர்த்தங்களில் எண்ணினமே இந்த அர்த்தங்களை நாம் சொன்னோம் என்பதாக வேர் சுருக்கிலே சாதிக்கிறார். அடுத்தது சரமஸ்லோக சுருக்கு. சரமஸ்லோகத்திலே சர்வதர்மான் பரித்தேத்திய மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு அண்ணன் அருள் செய்தார். இது பகவத்கீதையிலே கீதோபதேசம் செய்யும் போது கர்ணன் அருள் செய்ததிலே கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்லோகமானபடினாலே கடைசி உபாயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமானபடினாலே சரமஸ்லோகம் என்று பெயர். அதுக்கு முன்னாடி கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் எல்லாவற்றையும் கண்ணன் உபதேசம் பண்ண இதையெல்லாம் நமக்கு சாத்தியமாகுமா நம்மால் செய்ய முடியுமா அப்படின்னு கவலைப்படுவாரை பார்த்து கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதையெல்லாம் விட்டுவிடவும் என்னை சரணாகதி செய்யவும் என்பதாக கண்ணன் அவள் செய்கிறார். கல்ல அகலும் கருமமும் ஞானமும் காதலும் மற்ற எல்லா நிலைகளுக்கு ஏற்ப விதித்த கிருஷிகளும் வல்லாறு முயல்கார் வழி இழந்தார் இயந்தனை தொழுக என்று எல்லாரும் பெருமும் உரைத்தவன் பின்னடி சேர்ந்தனவே என்று முதல் பாசுரம். கல்லார் அகலும் படித்தவர்கள் தான் இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் நன்னா படித்து செய்யலாமான்னு யோசிப்பார். படிக்கவே இல்லையே தெரிஞ்சுதா தானே முதல்ல புரிஞ்சாதான் அது செய்யறதுக்கு. கர்மயோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு, அதுக்கப்புறம் தானே அதை செய்வதற்கு. அதனால படிக்காதவர்கள் அறிவு ஒன்றும் இல்லாத ஆட்கள் சொன்ன மாதிரி அறிவு ஒன்றுமே இல்லாதவர்கள் அகலும் இது கிட்டே வேண்டவே வேண்டான்னு விலகி நிற்கிறார்கள். இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்திலே கல்லாறுகளும் கர்மமும் ஞானமும் காதலும் கர்மயோகம் ஞானயோக பக்தி யோகம் பற்றி எல்லா நிலைகளுக்கு ஏற்ப விதித்த கிருஷிகளும் இது தவிர இன்னும் அந்தந்த நிலைகள்ல இருக்கக்கூடிய அங்கங்கள் என்னென்னவோ யாதாதிகள் இதெல்லாமும் வல்லார் முயல்கள் செய்ய முடியுமானால் செய்யுங்கள். வலி இழந்தார் இல்லை செய்ய முடியலையே அப்படின்னா எந்தனை தொழுக மாமேகம் சரணம் வருக என்னை சரணாகி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான். யார் சொன்னான்னா எல்லா கருமும் உரைத்தவன் அப்படின்னு கண்ணன் அருள் செய்த விஷயம். வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லா தர்மங்களுமே உபதேசித்த கண்ணன் இதையும் சொன்னான். அவனுடைய இன்னடி சேர்ந்தனமே அப்படின்னு அவனுடைய திருவடியை நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் என்பதாக அந்த சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக சாரத்தை முதல் பாசுரத்திலேயே சுருக்கமாக சாதிக்கிறார். கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் செய்ய முடியாதவர்கள் அதை விட்டு விட்டு என்னுடைய திருவடியை சரணாகதி செய்யுங்கள் என்பதாக அதனுடைய அர்த்தம். முன் சொன்ன மாதிரி இதில் ஒன்னொன்னுடைய அர்த்தமும் இந்த சர்மஸ்லோகத்தினுடைய ஒன்னொன்னு அர்த்தமும் ஒவ்வொரு பாசத்திலும் அழகாக சொல்ற சர்வதர்மான் பரித்தேஜ்ய அர்த்தத்துடைய அர்த்தம்
மாம் என்னை அப்படிங்கிறது அர்த்தம். ஏகம் ஒருவனை என்பதனுடைய அர்த்தம். சரணம் சரணாகதியினுடைய அர்த்தம். விரஜ அப்படின்னு அர்த்தம். அகம் என்பதனுடைய அர்த்தம். துவா என்பதனுடைய அர்த்தம். சர்வ பாத்தியா என்பவருடைய அர்த்தம். மோக்ஷயிஷ்யாமி அப்படிங்கிறது அர்த்தம். மா சுச்சா வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் அருள் செய்கிறார். வாரிஜி விட்டு மலர் மகளோடு மதுரை வந்து பாரதஞ்சமர் பார் மகள் பாரம் செகௌகந்து சாரதியாய் முன்பொரு தனுமாய் தளரும் விஜயன் பேரது நின்றவனை தேற்றி நான் திறமாயினமே. அதாவது கேட்க கண்ணன் தேற்றுகிறான் யாரே அர்ஜுனனை. கண்ணன் எப்படி பண்ணோம்னா இதுக்காகவே வந்தவன் போல வாரிதை விட்டு மலர் மகளோடு மதுரை வந்து நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராகவன் கேட்டனா நாகபரியக்கு முச்சுஞ்சிய ஜாதகோ மதுராபுரியம் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலே சொல்றார். நாராயணன் திருப்பார்கடலில் இருக்கக்கூடியவன். அவன் அங்கே நாகபரியங்கத்தை விட்டுவிட்டு இங்கே மதுரைக்கு வந்திருக்கிறான் பாருங்கள் என்று சொல்றார் அந்த காலத்திலேயே. அப்படி மதுரை வந்த கண்ணன் நேர பூபாரம் தீர்ப்பதற்காக அர்ஜுனனுக்கு சாரதியாகவும் தூதனாகவும் நின்றவன் தளரும் விஜயம் தேரதில் நின்று அங்கே யுத்தம் செய்யாமல் தளர்ந்து நிற்கின்ற அர்ஜுனுடைய தேரதில் இருந்து கொண்டு அவனை தேற்றினான். இதனாலே சரமஸ்லோகம் பிறந்த விதத்தை சொல்லுகிறார். இதுவா தேற்றி அவனுக்கு கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் சொல்ல அவன் பயந்து போக நீ இதெல்லாம் இதையும் பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை மாசுச்சா கவலைப்படாதே என்னை சரணாகதி செய். நான் சர்வ பாபத்தியா எல்லா பாபத்திலிருந்து நான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு அருளினாம். அண்ணன் சோகம் தவிர்த்தனே அப்படின்னு முடியும்னால மாசுச்சான்னு சொன்னபடினாலே அத்தினுடைய சோகத்தை தவிர்த்தான். அறிவும் அனைத்தும் இலாடியோமை அடைக்கலம் கொண்டு உறவென நின்றதெல்லாம் உறவே நின்றதான மேற்காய் மறுபிறவி துயர்வாராவதை மனம் கொண்டகனா இறையவனின் அருளால் சிங்கம் சோகம் தவிர்த்தனே. அப்படிங்கிறது மட்டுமில்ல நம்முடைய சோகத்தை எல்லாம் தவிர்த்த சோகத்தை தவிர்ப்பதற்காக வந்த ஸ்லோகம் இது இந்த தர்ம சோகம் அப்படிங்கிறது. ஏன்னா மாசுட்டான்னு யார் சொல்ற மாசுட்டா கவலைப்படாதுன்னு அர்த்தம் தோரின் அர்த்தம். இப்போ பகவான் தான் வந்து நேரம் வந்து நீங்க கவலைப்படாதுங்க. என்ன கவலை உங்களுக்கு சாஸ்திரத்துல எத்தனை உபாயிச்சாலும் கவலைப்படாதுங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு என்னை நம்புங்கள் கவலை எல்லாம் வேண்டாம் என்னை சரணாகதி பண்ணுங்கள் என்ன அருள் செய்த கண்ணன் அவருடைய பெருமையை நாங்கள் நேற்று பார்க்கிறோம் அவருடைய திருவடியை அறிகிறோம் அப்படிங்கிறதாக இதை சொல்றேன். இது திடமான வார்த்தையா இது சர்வஸ்வகத்திலே கண்ணன் சொன்ன வார்த்தை. இப்படியாக மூணு பிரபஞ்சத்திலே மூன்று ரகசியங்களுடைய அர்த்தங்களை பாசுரங்களாக சுவாமி தேசிகன் தாழ்த்தார் என்பதை பார்க்கிறோம். அடுத்த நிர்ணாமம் பார்க்கும்போது 787வது திருநாமம் பிரபத்தி கர்ப்பீதார்த்த காதா கிருதி விசக்ஷணா. பிரபத்தி உள்ளடக்கிய பகவத்கீதையின் பொருள்களை கூறும் பாடல்களை சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கி சொல்வதாக ஒரு பிரபந்தம் ஒன்று தமிழிலே கீதார்த்த சங்கிரகம் என்று பெயர். கீதையினுடைய அர்த்தத்தின் சுருக்கம் என் அர்த்தம். ரொம்ப சுருக்கமாக 21 பாசுரங்கள்ல பகவத்கீதையுடைய அர்த்தத்தை சுருக்கி சாதிக்கிறார். இதுக்கு சுவாமி தேசியனுக்கு மூலமாக இருந்தது கீதார்த்த சங்கிரகம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கிரந்தம். அது சுவாமி ஆளவந்தார் அருள் செய்த கிரந்தம். முதல் முதல்ல ஆளவந்தார் தான் ஆச்சரியமாக கீதையினுடைய அர்த்தத்தை வைஷ்ணவபுரமாக அருள் செய்யும் போது கீதார்த்த சங்கிரகம்னு சுருக்கமாக அருள் செய்தார். அதை அடிவற்றி ஸ்ரீமத் ராமானுஜர் பகவத்கீதா பாஷ்யம் சாதித்தார். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் அந்த பாஷ்யக்காரர் சாதித்த கீதா பாஷ்யர்கள் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார். இதெல்லாம் போராதுன்னு சொல்லிட்டு இந்த கீதார்த்த சங்கிரகத்தை தமிழில் அப்படியே சாதிக்கிறார். இப்போ தமிழ் தெரிந்தவர்களுக்கும் இருக்கட்டும். பகவத்கீதையுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கும்படி பாடுபட்டவர்கள் இவா மூணு பேர் தான். ஒன்று ஆளவந்தார், ரெண்டாவது எம்பெருமானார் ராமானுஜர், மூணாவது சுவாமி தேசிகன். ஆளவந்தார் திரும்பத்தி ராமானுஜர் சாதித்தார்.
ரெண்டு பேருமே பின்பற்றி சுவாமி ஜெயசியம் சாதிக்கிறார் அப்படிங்கிறது அழகா இருக்கு. கீதா பாஷ்யத்தினுடைய அர்த்தமான தாத்பரிய சந்திரிகையில பார்த்தா பல அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பல கீதா பாஷ்யங்களை எல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீராமானுடைய பாஷ்யத்தினுடைய பெருமை எல்லாம் எடுத்து சொல்றார். அதுல ரொம்ப விஸ்தாரமான ஒரு கிரந்தமாக அழகாக இருக்கும். இப்படி கீதையுடைய அர்த்தத்தை மூன்று விதமாக, அதாவது கீதா தொடங்குற வியாக்கியானம், கீதா தொடங்குற அக்ஷான் பெயர் இருக்கு, அப்புறம் தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு பாஷ்யத்தினுடைய வியாக்கியானம், அதுக்கப்புறம் இங்கே கீதார்த்த சங்கிரகம் மூணு விதமாக அவர்கள் செய்த சுவாமி தேசிய அவருடைய திருவடியை சரணமாக துடித்துக் கொள்றோம் அப்படின்னு ஒரு கணையிலே இருக்கு. கீதை ஒழிந்திருந்தும் வேதாந்த தேசிகனார் பாதார விஞ்சவனர் பற்று ஒரு சரியா சுருக்கமாக கீதையை நமக்கு கொடுத்தவர் இந்த வேதாந்த தேசிகனார், அவருடைய பாதார விஞ்சவனரை பற்றிக்கொள் அர்த்தம். இன்னொரு தனி ஒன்று, கட்டப்பொருள் விரித்த காசி நெய்யும் நான்மறையில் சித்தப்பொருள் எம்பும் இன்பொருளை சித்தர்களும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயம் அடியேல் பற்று. முதலே சொன்னேன் தனித்தனியாக தனியன் ஒரு ஒரு குழந்தத்துக்கும் வரத்துக்கு காரணம் தேசியம் பண்ண அந்த உபகாரத்தை நினைச்சு, இப்போ பகவத்கீதை விஷயத்தில் தேசியம் எத்தனை உபகாரம் பண்ணிருக்கார் அப்படிங்கிறத நினைச்சு இந்த தனியன் தனியாக சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவான தனியன் இருந்தா கூட ஆதரவோட கூட சொல்லுகிறார் அந்த காலவந்தார் அவர்கள் செய்த கீதார்த்த சங்கிரகம், அது அப்படியே இங்க தமிழ்ல இருக்கிறத பார்க்கலாம். ஒரு ஒரு ஸ்லோகமே தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும். இப்படி ஆச்சரியமா சாதிக்கிற மொத்த கீதைக்கும் சேர்த்து என்ன அர்த்தம் அப்படிங்கறத முதல் ஸ்லோகத்துல ஆளவந்தார் சாதிக்கிறார். சுதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சந்நீதிதா அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். பகவத்கீதையுடைய மொத்த சாரமும் என்ன அப்படிங்கிறது ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் கிடைக்கும். நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சந்நீதிதா என்று அப்படிப்பட்ட நாராயணன் கீதா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டார் அப்படின்னு ஆளவந்தார் முதல் ஸ்லோகத்தில் அருளி செய்தார். அது அப்படியே தமிழ்ல சுவாமி தேசியம் சாதிக்கிறார். கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறை உச்சியில் ஆதரித்து ஓதும் அரும் பிரம்மம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தர்ம உகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே அப்படின்னு முதல் பாசுரம். கர்மமும் ஞானமும் கொண்டு, கர்மத்தினாலையும் அதாவது கர்மயோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலையும் வரக்கூடியது பக்தியோகம். அதுக்கு தமிழ்ல காதல் பெயர். என்ன பக்தின்னா பிரேமம் பிரீத்தி. அந்த காதலுக்கு ஓர் இலக்கு என்று அந்த பக்தியோகத்தினாலே அடையப்பட வேண்டியவன் இல்லை எம்பெருமானை குறித்து பக்தியோகம் செய்யணும் அடையப்பட வேண்டியவன் அந்த எம்பெருமான பரபிரம்மா சிவன் நாராயணன் அப்படிங்கிறதா இதனுடைய சாஸ்திரம், இதனுடைய அர்த்தம். இதை உரைத்தான் தர்மமுகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. நம்ம தர்மத்தை ஆதரித்து கேட்கிறான் அர்ஜுனன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு எடுத்து சொல்லு. எச்சேயாது நிச்சிதம் தூகிதன்னு சிஷ்யஸ்தேகம் சாத்தியமாம் தாம் பிரபன்னம். இப்போ தர்மா தர்ம தியாகம் தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னே எனக்கு புரியல. காற்பண்யதோஷோபகதஸ்வபாவஹா பிரச்சாமித்வா தர்ம சம்மூடசேதாஹா இருக்கேன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அப்ப நான் உன்னை கேட்கிறேன் கிருஷ்ணா, ஸ்ரேயஸ்யாதே எது நல்லது அது எனக்கு சொல்லு. சிஷ்யஸ்தேகம் நான் சிஷ்யனா இருக்கேன், சாதிமாம் துவாம் பிரபன்னம் உன்னை சரணாகிட்டு வந்தேன் எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்ல அப்ப கிருஷ்ணன் பேசுறான். அதனால தர்ம உகந்த தனஞ்சயன் அவன் தர்மத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டானே அவனுக்கு அவனுடைய சாரதியாக இருந்து வந்து கண்ணன் அருளி செய்கிறான். உகவை அடைந்த உற உடையாறு புறநுற்றவண்ணாள் தகவுடை அன்பு கரை புரளா தருமத்தனவிகள் மிக உளம் அஞ்சி விழுந்து அடி சேர்ந்த விஜயனுக்கு ஓர் நகையுடன் உண்மையுரைக்க அமைந்த நருணாரனே. மிக உளம் அஞ்சி விழுந்து அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டா போய் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். அப்போ சேனா வியூகங்கள்லாம் அமைச்சாச்சு. கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுன் சொல்லும்போது கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்தியே ரசம் ஸ்தாபயமே அச்சுதா அப்படிங்கிறான். ரெண்டு சேனைக்கு நடுவில் என்னுடைய பெயரை கொண்டு போய் செலுத்தி அங்கே நிறுத்து அப்படிங்கிறான். கிருஷ்ணன் கிட்ட ஒரு கட்டளை சொல்றான் அர்ஜுனன் ஆரம்பத்துல, பேரை ஓட்டி அங்கே கொண்டு போய் நிறுத்து அப்படின்னா எதுக்காக அங்கே நிறுத்தவங்க கேட்டா யாவ தேசான் நிதிக்ஷேபம் யார் யாரோட நான் யுத்தம் பண்ணணுங்கிறத பார்க்கணும். யுத்த காமான் அவஸ்தி தான்
யார் யாரோட யுத்தம் பண்ணணும், எனக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்கிற நான் உடனே பார்த்துக்கணும், பார்த்துட்டுதானே யுத்தம் பண்ணணும். அதனால அது கொண்டு நிறுத்து அப்படின்னா அப்பவே கிருஷ்ணன் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டான். ஏன்னா இவன் பார்த்தா என்ன ஆகவோ தெரியாது, யார் யார் இருக்கா ஒருத்த ஒருத்தரா பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவர் வேண்டியவரா வேண்டாதவரா அப்படின்னு யுத்தத்தில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்போ நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரதன், சிரிச்சின்றே உண்மையை சொல்றானா கிருஷ்ணன். முதல்ல எப்படி பண்ணா அர்ஜுன் அவர்கள்லாம் பார்த்து தத்த ஆபஸ்யத்தை ஸ்திதான் பார்த்தா பித்ருவினத பிதா மகானே, அங்க இருக்கிறவர்கள் எதிரிகள்னு பார்க்காமல் தன்னுடைய பந்து ஜனங்களாகவும் தன்னுடைய குருக்களாகவும் அர்ஜுனன் பார்த்து யுத்தம் செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டா தர்மம், இவர்களோட யுத்தம் பண்ற தர்மம் இல்லையே, இவர்களுக்குன்னு அப்படிப்பட்ட ராஜ்யம்தான் எனக்கு வேணுமா தெரியலையே அப்படின்னு அதுல போய் நினைக்கிறான். தர்மா தர்ம தியாகுலம் அப்படிங்கிறார். ஏன்னா காருண்யம், காருண்யம் தானே, கருணியம் தானே வந்து நல்லது தானே கேட்டா அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். அஸ்தான ஸ்நேக காருண்யம், அஸ்தானத்திலே வரக்கூடிய காருண்யம், காருண்யங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், ஸ்நேகங்கிறது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்படின்னா அவர் பந்துக்கள் வாழ்ந்தா பித்துக்கள் பிதாவர்கள் அண்ணா தம்பி அப்படிங்கிறது தான், இதெல்லாம் யுத்த பூமியில வந்து இங்க ஸ்நேகம் கூடாது, இது வேற இடத்துல இருக்கணும். யுத்தபூமி யுத்தம் வேண்டாம் போது இருக்கணும், ஆனா இப்ப இருந்து பிரயோஜனம் இல்லையா, யுத்தம் தர்ம யுத்தம் ஆயிடுச்சு இது. அப்போ இதை அவருக்கு சொல்ல முடியாது, இப்ப வந்து ஸ்நேகம் பார்க்க கூடாது. சாதாரண மனுஷர்கள் பார்க்கலாம், காஷ்மீர தேசத்துல இருந்து பாரத தேசத்தினுடைய சைனிகர்கள் அங்கே பணியிலையும் குளிரிலையும் இருந்துட்டு அவ தயாரா நிற்கிறார், எப்ப தீவிரவாதிகள் வந்தாலும் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கையில துப்பாக்கியோடு கூட இரவு பகலாக நிற்கிறார்கள். அவாகிட்ட போய் யுத்தம்னா ரொம்ப அதர்மம், சண்டை போடக்கூடாது, சாந்தமா இருக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணா அவளுக்கு அது வந்தது இல்லை, ஏன்னா சுதர்மம் அவளுக்கு, அவளுக்கு அது உகந்தது இல்லையே. அவர்கள் யுத்தம் பண்றதுதானே தர்மம், அவருக்கு மேல யுத்தத்துக்கு வந்தாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் வந்தா அவளோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுங்கிறது அவளுக்கு தர்மம். அந்த மாதிரி யுத்த பூமியிலே சில தர்மங்கள் அப்படின்னு இருக்கு. அதனால அர்ஜுனன் தன்னுடைய தர்மம் இதுங்கிறது தெரியல, அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன் நீ க்ஷத்ரியன், அதனால உனக்கு இது தர்மம், தஸ்மாத் யுத்தே ஸ்வபாரத, நீ யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற, யுத்தம் பண்ணும்போது உன்னுடைய கர்மத்தை செய்யும் போது அது கர்மயோகமாக செய்யணும் அப்படின்னு ஆரம்பம். ஐயோ யுத்தம் பண்ணா என்ன ஆகுமோ நினைக்காத, யோகமா செய்யும் போது எதானாலும் பரவாயில்ல கர்மத்தை செய்யணும்னு மட்டும்தான் வரும், யோகமா பண்ணாமல் பண்ணும்போது இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பிரமங்கள்லாம் வரைச்சு, அதை பலனை பத்தி நீ கவலைப்படாத, கர்மத்தை பத்தி நீ செய், உன்னுடைய கடமையை நீ செய், அப்போ பலனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சு ஆத்ம தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி கர்மயோகத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டா ஞான யோகம் சொல்லி, ஞான யோகத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டா பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று பகவான் கிட்ட பக்தி பண்றதை பத்தி சொல்றான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். நகையுடன் உண்மை உரைக்க அப்படின்னா கண்ணன் நகைக்கிறானா அப்படின்னு சொல்றது பார்த்து, ஏன்னு கேட்டானா அர்ஜுனன் பேசுறது அப்படி இருக்கு, சாஸ்திரம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுறான், பிரஜாவாதாம்ஸ்த பாஷசே அப்படிங்கிறான், நீ பிரஜாவாதங்கள்லாம் பண்றிய, நீ என்ன தெரிஞ்சவனா தெரியாதவனா, என்ன பிரஜாவாதம் பண்ண அப்படின்னா, ஐயோ இவாளையெல்லாம் கொண்டு ஒரு ராஜ்யம் இருந்த அப்ப எனக்கு சொந்தம் தெரியுமா, இப்ப என்னுடைய பித்திருக்கள்லாம் என்னன்னு இப்ப ஒன்னும்னா பேசுறான் இவன், இப்போ சொர்க்கங்கிற பித்திருக்கள்ங்கிற தர்மங்கிற அதர்மங்கிற இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அதர்மம் தெரியல, பாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, சுதர்மம் தெரியாமல் மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உனக்கு. அதனால இதை பார்த்து பிரகசன்னி பாரத பிரகசன்னிய சிரிச்சுண்டே கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்னானா, தெரிஞ்சவன் மாதிரி தெரியாதவன் மாதிரி பேசுறியேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் கேட்டு கேட்டு கண்ணன் பதில் சொல்றதா தான் அந்த இது வரும், பகவத்கீதையில் வரும். அதனால ஓர் நகையுடன் உண்மை உரைக்க அப்படிங்கிற, ஓர் நகை அது ஒப்பற்ற நகை, ஒப்பற்ற ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு சவாலம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கண்ணனே வந்து இப்போ கிருஷ்ணன் வந்து ஜெகத்குரு அப்படிங்கிற மாதிரி குருவாக இருந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு அழகான இடமாக இங்கே இருக்கு. மிக உளமஞ்சி விழுந்து அடி சேர்ந்த விஜயனுக்கு ஓர் நகையுடன் உண்மையால் உண்மை உரைக்க அமைந்தனர் நாரதரே அப்படி உண்மையை எடுத்து சொல்றார். யோகாபியாசங்கள்ல பகவத்கீதையில மூன்று சத்துவாக பிரிப்பார்கள், ஆறு ஆறு ஆறாக பதினெட்டு, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் முறையும் சொல்றது ஒன்று ஒன்று, ஒன்றில் கர்மயோகத்தை விஸ்தாரமாக சொல்றது, அடுத்து ஞானயோகத்தை சொல்றது, அடுத்து பக்தி யோகத்தை சொல்றது. இதில் என்ன கேட்டால் கர்மயோகத்திலையும் ஞானம் கலந்துருக்கும், ஞான யோகத்திலையும் கர்மம் எல்லாத்திலையும் ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்று கலந்துருக்கும்.
ஏன்னா கர்மயோகம் அப்படின்னா கர்மத்தை செய்யறது மாத்திரம் இல்லை, ஞானத்தோடு கூட கர்மத்தை செய்யணும். அதாவது இந்த கர்மமானது என்னை சேர்ந்தது இல்லை, பகவான் என்னை கொண்டு செய்விக்கிறான், இதனுடைய பலனும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது ஞானம். அந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அப்பதான் இது கர்மயோகமாகும். மாதிரி ஞான யோகம் செய்யும் போதும் அனுஷ்டானங்கள்லாம் செய்யணும். அனுஷ்டானத்தை விட்டுட்டு எனக்கு ஞானம் வந்துட்டு ஓட முடியாது. இப்போ அதனால கர்மமும் வரும். இப்போ கர்மணி அகர்மய பசியது அகர்மணிக்க கர்மையாக, கர்மால ஞானம் இருக்கும், ஞானத்துல கர்மம் இருக்கும், இது ரெண்டும் கலந்திருக்கும் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். சொல்லி இது இப்படி சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் சரியா பார்க்கலன்னு அர்த்தம். ஏகம் சாங்கியந்த யோகஞ்ச எப்பசியதி சபசியதி சாங்கிய யோகோ பிருத்தக் பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக. சாங்கியத்தையும் யோகத்தையும், அதாவது ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் தனித்தனியாக பார்க்கிறவர்கள் பாலர்கள், அவர்கள் பண்டிதர்கள் இல்லை. பண்டிதர்கள் ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கிறார்கள். எப்பசியதி சபசியதி அப்படி யார் பார்க்கிறவனோ அவன் தான் உண்மையிலேயே பார்க்கிறவன், அவன் தான் சரியாக பார்க்கிறவன் அப்படின்னு சொல்கிறான். ஆக இப்படி கர்மயோகம் ஞான யோகம்னா கூட நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவன் செய்கிறவங்க இல்லையோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் நிறையா இருக்குது. அதன் மூலம் பக்தி யோகம் வந்து அதன் மூலம் எம்பெருமானை அடையணும்னு சொல்லி கடைசியில் சொல்லும்போது இந்த மூலமே செய்ய முடியாமல் இருக்கிறவன் அப்போ சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சர்வதன்மான் பிரித்திய மாமேகம் சரணம் வருக அப்படின்னு கிருஷ்ணன் முடிக்கிறான். அதைத்தான் இந்த திருநாமத்தினை சொல்லும்போது பிரபத்தி கர்ப்ப கீதார்த்த காதா கிருத்தி விசக்ஷணா, பிரபத்தியை உள்ளடக்கிய சரணாகிதியை உள்ளடக்கிய பகவத்கீதம் அதனுடைய அர்த்தத்தை சாதித்தவர் அப்படிங்கிறார். ஏன்னா இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய பகுதி இருக்கு, இந்த கடைசியில இருக்கு மாமேகம் சரணம் வருக அப்படிங்கறதுல இருக்கு. பகவத்கீதையின் இறுதியில் இருக்கக்கூடியதோ ரொம்ப பிரதானமான பாகம் அப்படின்னு சுவாமி பிரதான சந்தகத்துல சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். அதனால கண்ணனே அருளி செய்த அந்த சரணாகிதி ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னால அதை இந்த திருநாமத்துல குறிப்பிட்டு காமிச்சிருக்கார். பிரபத்தி கர்ப்ப கீதார்த்த காதா கிருதி விசக்ஷணா, அதை அருளி செய்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கடைசியில கீதைகள் கடைசியில ஆளவந்தார் வந்து கீதா சங்கரத்துல அருளி செய்யும் போது ஏகாந்தா தெந்ததா சேகரதி தற்பதமா புனியாது தற்பிரதானமிதம் சாஸ்திரம் இது கீதார்த்த சங்கிரஹான்னு முடிக்கிறார். கீதார்த்த சங்கிரகம் என்ன, கீதனுடைய அர்த்த சங்கிரகம் என்னன்னா ஏகாந்த அத்தியந்த தாஸ்யீக ரதி தற்பதம் ஆப்புண்ணாது அப்படின்னு. பகவானுக்கு அத்தியந்தம் தாஸ்யம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோடு இருக்குது. அவனுடைய திருவடியை சரணாகதி பண்ணணும், பண்ணால் அவன் திருவடியை அடையலாம் அப்படிங்கிறது பகவத்கீதையினுடைய சாரம் அப்படிங்கிறது. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதையே பிரதானமாக வச்சிருந்து ஏகாந்தமாக, அதாவது அது தவிர வேற வேண்டாமல் அதையே நினைத்து இருக்கக்கூடியவன் அவன் திருவடியை சரணாகதி பண்ணால் அதை அடையலாம் அப்படிங்கிறதாக இதனுடைய சாரத்தை கீதா சங்கரத்தில் அருளி செய்தார். அதையும் இந்த சுவாமி தேசியன் கடைசியிலே அருளி செய்கிறார். கடைசியில பல சுத்தி சொல்லும்போது வன்பற்று அறுக்கும் மருந்து என்று மாயவன் தான் உரைத்த இன்பக்கடல் அமுதாமென நின்ற இக்கீதை தன்னை அன்பர்க்கு உரைப்பவர் கேட்பவர் ஆதரித்து ஓதுமவர் துன்பக்கடலில் துளங்குகை நீங்கி துளங்குவரே அப்படின்னு. இந்த கீதையை அதாவது வன்பற்று அறுக்கும் மருந்து, நமக்கு திடமா இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பற்று இருக்கும், இதை அறுக்கக்கூடிய மருந்தாக இந்த பகவத்கீதை வந்தது. பகவத்கீதை உபதேசம் பண்றதுக்காகவே கிருஷ்ணன் அவதாரம் அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்றார். பிரபூத விபுத துஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பர அபனயனச்சலாது துவம் அவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருத வசீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபச்சி ரவிகீதையா ஜெகதி கீதையா அந்தம் தமஹா அப்படின்னு. அதாவது பூபாரம் தீர்க்கறதுக்காக அப்படிங்கிறோம், கம்சனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதோ, இதெல்லாம் ஒரு சாக்காக வச்சுட்டு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார். ஆனால் உண்மையில் வந்தது இதுக்காக கேட்டால் நமக்கு பகவத்கீதை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக, அன்னைக்கு அவன் எடுத்து சொன்ன பகவத்கீதை இன்னைக்கும் நமக்கு பயன்படும்படியாக நம்மளுடைய சம்சாரத்தில் நம்மளை கடைத்து ஏற்றும்படியாக இருக்கு. அதனால பின்னாடி வரக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் சம்சாரத்திலிருந்து விமோசனம் வரணுங்கிறதுக்காக வந்து பகவத்கீதையை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணன் வந்தான். அதை வரும்போது இதை நேரம் சொல்லாமல் ஒரு சாக்காக வேற ஒன்று சொல்லிட்டு இங்கே வந்து அவதாரம் பண்ணி வந்து இதை சொல்லிட்டு போனான் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். அப்படியாக வன்பற்று அறுக்கும் மருந்து, நம்முடைய சம்சாரத்தை போக்கக்கூடிய மருந்து என்பதாக மாயவன் தானே உரைத்தான். எம்பெருமான் தானே வந்து இதை அருளி செய்து போனார். அதை இன்பக்கடல் அமுதாகனன் என்ற இக்கீதை தரே அச்சிறுவான் அமிர்தம் போல இருக்கான். இது கண்ணனுடைய திருவாயின் மொழி. இது அவன் அருளி செய்தவர். இதை என்ன பண்ணணும் கேட்டா, இதை என்ன பண்ணாலும் பலன் உண்டு. அன்பர்க்கு உரைப்பவர் கேட்பவர் ஆதரித்து ஓதுவார். பகவத்கீதையிலே சொல்றவர்கள் கேட்பவர்கள் மாத்திரம் இல்லை,
எஸ்டன்னா அப்ரிசியேட்டிவ் அப்படின்னு வரும். அதாவது சொல்றவர் கேட்க ஒரு மாற்றம் இல்லை, ஆதரவோடு யார் இருக்காலும் யார் இன்னொருத்தர் சொல்லும்போது கேட்காட்டா கூட பரவாயில்ல சரிதா போ அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளாம யார் இருக்காலோ யார் ஆதரிக்கிறாலோ அவளுக்கு கூட பலன் கிடைக்கும். எச்ச மாம் நான் பேசுவீதி அது இல்லை, வேற இடத்துல செல்லும்போது இதை யாரு அனுமோதத்தை அனுமோதனம் பண்றாலோ அவர்களுக்கும் பலன் உண்டு என்பதாக சொல்லுகிறார். அவர்கள்லாம் துன்பக்கடலில் துளங்குகை நீங்கி துளங்குவரே அப்படின்னு துக்க கடல்ல இருக்கிறதுலேருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் பிரகாசிப்பார்கள் அப்படியாக இதனுடைய பலனை சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஆக தீதற்ற நற்குடப்பார் கடல் தாமரை செம்மலர் மேல் மாதுற்றமாயன் மறுவையின் கீதையின் வன்பொருளே போதற்ற நான்மறை மௌலியின் ஆசிரியன் குறித்தான் காதல் துணி உடையார் கற்கும் வண்ணம் கருத்துடனே அப்படின்னு வேதாந்தாச்சாரியரான தான் இங்கே பகவத்கீதையினுடைய சாரத்தை எல்லாரும் கற்க வேண்டும் என்பதற்காக அருளி செய்தார் அப்படின்னு கடைசி பாசுரத்தில் அருளி செய்கிறார். இப்படி ஆச்சரியமான நாலு கிரந்தங்களுடைய சாரமாக நாம் இப்போது பார்த்தோம். நாலு திருநாமங்கள் இருப்பதாக இப்படி கிட்டத்தட்ட ஓரளவு இந்த சந்திரதே ரகசிய கிரந்தங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நாம் இதுவரை பார்க்க முடிச்சிருக்கோம். 787 திருநாமம் வரைக்கும் ஆயிடுச்சு. அடுத்து சுவாமி தேசியனுடைய பிரபாவங்கள் ரெண்டையும் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 4 பிரபாவங்களை எல்லாம் எடுத்து சொல்ல அவருடைய ஜீவனத்தில் நடந்த விஷயங்கள் திவ்ய சரித்திரத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் ரகசிய திரைசாரம் அப்படின்னு உத்தமமான கிரந்தத்தினுடைய சாரங்களை எல்லாம் எடுத்து சொல்வதாக தொடர்ந்து வரப்போறது. தேசியனுடைய வைபவம் அடுத்த திருநாமத்திலிருந்து ஆரம்பம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.